ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் சுபாஷ் ஹியர், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சென்னை ஈசிஆரில் மாயாஜால் அருகிலேயே நான் என்னோட ஆஃபீஸ் மெட்ஸோட சில் பண்ண போனேன் மாயா ஹவுஸ் அப்படிங்கிற ரிசார்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரிசார்ட்டில் தான் வேட்டையாடு விளையாடு படத்தில் கமல் அவர்கள் மற்றும் கமாலினி முகர்ஜி அவர்கள் நடித்த பார்த்த முதல் நாளை பாடல் மற்றும் சில காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்பாட்ஸ்லாம் நான் போக போக காமிக்கிறேன். ரிசார்ட்டுக்குள்ளே 2-3 கார் வர அந்த கேட்டுக்குள்ளேயே பார்க் பண்ணிக்கலாம். கேட்டுக்கு வெளியவும் முட்டு சந்து தான், ஸோ தேவைப்படக்கூடிய கார்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அங்கேயும் நிறுத்திக்கலாம். ரெசார்ட்டோட முன்பகுதியில் வாலிபால் நெட் போட்டிருப்பாங்க. நாங்கள் ஈவினிங் போன உடனே அங்கே தான் கொஞ்ச நேரம் விளையாடினோம். பில்டிங் ஃபுல்லாகவே செங்கல் அடிக்க வச்ச மாதிரி அந்த ஒரு அருமையான கட்டுமானமாக இருக்கும். வில்லாக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ஹால் தான் இருக்கும். சோஃபா டிவியோட அந்த ஹாலில் அந்த ஹைட்டான சீலிங் தான் ஈர்ப்பான பகுதி. இந்த வீடியோ பார்த்து முடித்த கையோட பார்த்த முதலான வீடியோ சாங்க தவறாமல் பாருங்க. நல்லாவே இந்த இடங்கள்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஹால் ஒட்டியே ஒரு டீசெண்டான டைனிங் ஸ்பேஸ் இருக்கும். அப்புறம் அதை ஒட்டிய ஒரு பெரிய பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட வித் ஏர் கண்டிஷன். அண்ட் இந்த கிச்சன் ஸ்பேஸ் கமல் அவர்கள் தோசை சுட கமாலினி அவர்கள் சாப்பிட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிற சீன்லாம் உங்களுக்கு இதில் ஞாபகம் வரலாம். அண்ட் இங்கே தண்ணீர் ஃப்ரிட்ஜ் போன்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. கிச்சனுக்கு பின்னாடியே அவுட்டோர் கார்டனுக்கு போகிற மாதிரி ஒரு பாத் இருக்கும். வில்லாக்குள்ளே பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அந்த வெளி ஸ்பேஸ்லாம் ஃபுல்லாக காமிக்கிறேன். சுற்றி தெரியுற இந்த மாதிரி வளர்ந்த பில்டிங்ஸ்னால உங்களுக்கு ரொம்ப அவுட்டரில் இருந்த ஃபீலிங்கும் வராது, பட் ஸ்டில் அந்த அமைதியான ஃபீலிங்கும் குறைபாடு இருக்காது. அந்த டைனிங் ஸ்பேஸ்லேருந்து அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டில் போகிற வழியிலேயே ஒரு அருமையான பால்கனி இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் 2 அட்டாச்டு பாத்ரூமோட பெட்ரூம்ஸ் இருக்கு. அப்புறம் அங்கே நல்ல இன்டோர் கேம் விளையாடுற மாதிரி டிடி போர்டு வச்சுருப்பாங்க. ஹாலுக்கு பின்பகுதி தான் இந்த போர்ஷன். நாங்கள் போன சமயத்தில் மழை வேற பெஞ்சுது, ஸோ ரொம்ப க்ரீனரியாக செமையாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நைட்டு கேம்ப் ஃபயரோட உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்விம்மிங் பூல் அப்படியே நைட் பகுதிக்கு போகிறேன். மரத்தை சுற்றி நல்ல லைட்டிங்லாம் போட்டு இளையராஜா பாட்டு போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எங்களுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு கேர்டேக்கர் ரொம்ப உதவியாக இருந்தாங்க அந்த ரெசார்ட்டில். இந்த ரெசார்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 8-10 பேர் ஃப்ரீயாக தங்கலாம். இங்கே இருக்கிற எல்லா அமெனிட்டிஸுமே நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த ரெசார்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கேங்கோட நீங்களும் ஸ்டே பண்ணலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் வீக் டேஸ் வீக்கெண்ட் மற்றும் அந்த பெட்ரூம் கஸ்டமைசேஷன்லாம் சிலது இருக்குது, ஸோ நான் அந்த கான்டாக்ட் நம்பர் ரெஃபர் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்பாட்டை பார்த்த உடனே நானும் என்னோடய ஆஃபீஸ் கழிக்கும் அந்த பாட்டு சீனை வந்து ரீக்ரியேஷன் பண்ணுங்கிற பேரில் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.